Hello friends, welcome back to my channel Mom to be. இந்த வீடியோ வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ. அதாவது ஒரு ஆண் குழந்தை அப்புறம் ஒரு பெண் குழந்தை, இவங்க ரெண்டு பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது 5th month எடுக்கக்கூடிய அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த வீடியோனா, நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி வந்து குழந்தையோட என்டி ஸ்கேனு, க்ரோத் ஸ்கேனு, அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸில் வந்து இப்போ வரைக்குமே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, என்னோடய குழந்தை வந்து இப்படி இந்த பொசிஷனில் இருக்குது, குழந்தையோட நஞ்சு குடி வந்து ஆன்டீரியராக இருக்குது, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்து இவ்வளோ இருக்குது, குழந்தையோட பிபிடி மெஷர்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது, எனக்கு என்ன பேபின்னு சொல்லுங்கள் சிஸ்னு நிறைய பேர் இப்போ வரைக்குமே கமெண்ட் பண்ணுறீங்க. பட் நான் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும், கேர்ள் பேபி தான் பிறக்கும்னு சொல்லிட்டு 100% வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் கம்பேர் பண்ணி நம்மளோடதே பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி அதே ஜெண்டரில் வந்து குழந்தை பிறக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பிறக்காது, மாறி பிறக்கும். எனக்கு வந்து என்னென்னா, நானும் ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி ரொம்ப க்யூரியஸாக தான் இருந்தேன். மற்ற யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸை வந்து பார்ப்பேன், வெப்சைட்லலாம் நிறையா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய, ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இது யூஸ்வலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம வயிற்றில் வந்து என்ன குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இது. இதில் இருக்கிற பெண் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து என்னோட குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட், பாய் பேபி வந்து என்னோட ஃப்ரெண்டோட குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் கன்சீவாக இருந்தோம். ஸோ அதனால் ஒரே டைமில் இருக்கிறது போட்டால் அவங்களுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே தெரியும், குழந்தையோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்லேயே இருக்கும். கேர்ள் பேபியோடது வந்து September 2022 இருக்கும், பாய் பேபியோடது வந்து 2023 February இருக்கும். ஸோ 5 months தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ப்ளஸ் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் ஒரு சில ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இப்போ வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட், ரைட் சைடில் இருக்கிறது கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட். ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே வந்து எக்ஸாக்டாக சேமாக இருக்காது. அதாவது நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டாக்டர்கிட்ட காமிப்போம் இல்லையா, ஸோ அந்த லேபை பொறுத்து வந்து நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து அந்த டாக்டர்ஸ் எடுக்க ஸ்கேன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம முக்கியமான உள்ள கண்டென்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 21 வாரம் 5 நாளில் எடுத்திருக்காங்க. கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 20 weeks 2 days எடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அனாமலி ஸ்கேனுங்கிறது 5th month எண்டில் தான் எடுப்பாங்க. அதாவது ஒரு 19 வாரத்துலேருந்து 22 வாரம் 23 வாரம் இதுக்குள்ளே தான் எடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான டைமில் தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து முக்கியமான கண்டென்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாமே உங்களுக்கு வேணும்னா இந்த ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே வந்து தனித்தனியாக வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் வந்து பாய் பேபி வந்து செஃபாலிக் ப்ரெசன்டேஷனில் இருக்குது. அதாவது குழந்தை வந்து தலை திரும்பி இருக்குது. பட் யூஸ்வலாக 5th month ஸ்கேனில் உங்களுக்கு வந்து குழந்தை தலை திரும்பலைனாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம், ஏன்னா குழந்தை வந்து அப்புறமும் குட்டியாக தான் இருக்கும், மூவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. தலை திரும்பி இருந்தாலும் திரும்ப மேலே போகிறக்கு சான்ஸ் இருக்குது. 7th month எண்டு, 8th month, 9th monthுங்கும் போது தான் குழந்தை வந்து கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்போ தான், டெலிவரி அப்போ வந்து நமக்கு செஃபாலிக் ப்ரெசன்டேஷனில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பாய் பேபியோட ப்ரெசன்டேஷன் வந்து செஃபாலிக் இருக்குது, கேர்ள் பேபியோடது வந்து வேரியபிள் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதாவது ஸ்கேன் பண்ணும்போது வந்து குழந்தை மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா வேரியபிள்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து டிஃபராக இருக்குது பாய் பேபியும் கேர்ள் பேபியும். அடுத்து வந்து ப்ளசண்டாவோட பொசிஷன் வந்து ரெண்டுமே வந்து போஸ்டீரியரில் தான் இருக்குது, கேர்ள் பேபியும் போஸ்டீரியரில் தான் இருக்குது, பாய் பேபியும் போஸ்டீரியராக இருக்குது. ஆம்னியோட்டிக் ஃப்ளூய்ட், அதாவது குழந்தைய சுற்றி இருக்கிற பனிக்குட நீர் ரெண்டுக்குமே வந்து போதுமான அளவு இருக்குது, அடிக்குவேட்னா போதுமான அளவு. இதில் வந்து பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து மென்ஷன் பண்ணலை, பட் கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 156 BPM. மேக்ஸிமம் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் மென்ஷன் பண்ணுவாங்க, பட் ஒரு சில ஸ்கேனில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணலைன்னா நீங்களும் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் வந்து கேர்ள் பேபியோடது மட்டும் வந்து 156 BPM இருக்குது. ஃபீட்டல் வெயிட், அதாவது ஃபீட்டல் வெயிட், குழந்தையோட வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, குழந்தையோட தலை சுற்றளவு, அந்த மூளையோட விட்டம்,
குழந்தையோட வயிற்றோட சுற்றளவு, குழந்தையோட தொட லெங்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபெம்யூ லெங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளை வச்சு தான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த மெஷர்மெண்ட்டும் குழந்தைக்கு வந்து இப்போ 20 வாரத்தில் நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம்னா 20 வாரத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு 2 டேஸோ ஒரு 1 வீக்கோ முன்ன பின்னே இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வச்சு குழந்தையோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, பாய் பேபியோடது 441 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, கேர்ள் பேபியோடது 324 கிராம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 47 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 280லேருந்து ஒரு 360-370 இருக்கும். ஸோ கேர்ள் பேபி கம்மியாக இருக்கும், பாய் பேபி அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இந்த ஸ்கேன் வந்து 21 வீக்ஸ் 5th டேயில் எடுத்திருக்காங்க. கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 20 வீக்ஸ் 2 டேஸில் எடுத்திருக்காங்க. 10 டேஸ் வந்து முன்ன பின்ன இருக்குது. ஸோ 10 டேஸுங்கும் போது குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆவாங்க. ஸோ அப்போங்கும்போது ஒரு டெய்லியும் ஒரு 10 கிராம்ஸ் to 15 கிராம்ஸ் நம்ம வச்சாலுமே வந்து பாய் பேபியும் கேர்ள் பேபியும் அந்த சேம் வீக்கில் நம்ம எடுத்தோம்னா அரவுண்ட் 400 to 450 கிராம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்படி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கேர்ள் பேபினா வந்து கம்மியாக இருக்கும், பாய் பேபினா வந்து வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வீக்ஸ் வந்து நமக்கு மாறுது இல்லையா, டேஸ் மாறும்போது வெயிட்டும் வந்து மாறும். ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் நமக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த கம்பேரிசன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட், பெண் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் இது ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட் என்னென்னா நானுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா, இதெல்லாம் வச்சு எனக்கு பாய் பேபி தான் பிறக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் கேர்ள் பேபி பிறந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணேன், அவளுக்கு பாய் பேபியே தான் இருக்கும்னு நினச்சா பாய் பேபி பிறந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோஸ் வந்து வேறு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.